தான் கல்யாணம்னு கணேஷ் சொன்னானே. ஏங்க அந்த கோஸ்டி பெரிய தில்லா லக்னி கோஸ்டி இருக்கு நான் பார்க்கறேன். ஆ ஏறிட வேண்டியதா. ஐயோ அப்பா ஐயோ ஐயோ அம்மா 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 ஐயோ அம்மா இந்த 10000 ரூபாய் பணத்தை வாங்க நான் என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஐயோ ஐயோ ஹலோ ஹலோ ஐயோ பூட்டு போட்டிருக்கானுளே ஹலோ ஊரை விட்டு ஓடிபிட்டானுளா ஐயோ எவனையுமே காணுமே ஐயோ சரியான ஃப்ராடு கோஸ்டிங்கடாப்பா ஐயோ ஏதோ திருட்டுதனம் தான் பண்றானுவா டம்பல இருக்குதே அப்பா பாத்துப்பா சார் உள்ள யாரையும் காணும் சார் சம்பந்தி என்ன சம்பந்தி இது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சம்பந்தி அப்பா எல்லாரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா அதமா அவ திட்டம் போட்டு காய நகத்தி சார் அந்த கணேசன் பையன் கிட்ட போய் சொல்ல மாட்டான் சார் இப்போ இங்க இல்லே அப்ப போய் தானே அந்த சரோஜா சார் உங்க பொண்டாட்டி அவங்களுக்கு இருக்கிற கிரிமினல் மூள இந்த ஊர் உலகத்துல யாருக்குமே கிடையாது சார் அவங்க தான் இப்படி குழப்பி விட்டுருக்கணும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த கல்யாணத்தை அந்த அம்மா நடத்தாம விடாது அம்மா கொஞ்சம் நில்லுங்க யார் இவங்க சொல்லுங்க அம்மா இங்க சௌமியானே ஆமாங்க இந்த வீடு தாங்க நாங்க அவங்க சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வரோம் வரதா லெட்டர் போட்டுறோம் ஆனா வீடு பூட்டி இருக்கு என்னன்னு தெரியல சார் காலையில இங்க தான் இருந்தாங்க திடீர்னு கார் வந்துச்சு வேகவேகமா கிளம்பி போயிட்டாங்க அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அது தெரியாதுங்க ஆனா அந்த பொண்ணு பட்டுப்புடவை கட்டி இருந்துச்சு ரொம்ப வேகமா கிளம்பி போயிட்டாங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றீங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லுவீங்களா மறந்துப்பாங்கம்மா அப்படி இல்லங்க சரி வாடி அங்கிள் சம்பந்தி எல்லாம் கைய விட்டு போய்டுமோனு எனக்கு பயமா இருக்கு சம்பந்தி உஷா நீ சொன்ன டவர் ஏரியா இதுதான் இப்போ அவங்களை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இங்க நிறைய தனித்தனியா விடுங்க இருக்கு இது எதிலயாவது உள்ள தான் இருப்பானுங்க அவனுக்கு ராஸ்கல்ஸ் வண்டி மூவ் பண்ணுப்பா மேடம் இப்படி தேடினா நம்மளால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது எந்த பில்டிங் நீ எப்படி தேடுறது ஆனா நிச்சயமா அவங்க மறைவான இடத்துல தான் ராகினியை ஒளிச்சு வச்சிருப்பாங்க மேடம் நீங்க ஒன்னு பண்ணுங்க அந்த சந்திரக்கு ஃபோன் பண்ணி ஃபோன்ல பேசிட்டே இருங்க ஏதாவது கேளுங்க டிரைவர்னா நீங்க ஹாரன் அடிச்சிட்டே இருங்க சரி மேடம் மேம் நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ண உடனே இந்த செல்ல அந்த எக்கோ கேக்கும் அத வச்சு நம்ம புடிச்சிரலாம் சரியான யோசனை தான் சத்யா ஆனா இத கேட்ட அவங்க உஷாராயிட்டா இல்ல மேடம் அவங்க உஷாரானாலும் அவங்க எங்கயும் போக முடியாது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சதுனா அவங்க முதல்ல தப்பிக்க தான் பாப்பாங்க வெளியில வந்ததே மேடம் ஆகணும் கரெக்ட் தான் நான் சந்திரக்கு ஃபோன் பண்றேன் சூர்யா நீ ஹாரன் அடிச்சிட்டே இரு ஓகே மேடம் அண்ணனுக்கு அவ்வளவு திமிரா எங்க வசந்த மேலே கையோ பானா இப்ப நாங்க பண்ற காரியத்தினால நீ இல்ல உன் குடும்பமே அவமானப்பட போகுது கதவை சாத்துறா யாரா வசந்த் அம்மாடா போனே அட்டன் பண்ணல என்ன ஆன்டி அவங்கனா காப்பாத்த வரப்போறாங்க ஆன்டி சந்திரு உனக்கு வசந்தோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா ஏன் ஆன்டி என்னாச்சு அதான் சொன்னேனே பா ராகினி காணோம்னு ஆன்டி நீங்க வசந்த சந்தேகப்படாதீங்க அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அவனுக்கு பிரகாஷ் மேல கோபம் இருந்தது அதுக்காக அவன் இப்படி எல்லாம் எனக்கு தெரியும்பா வசந்த் செய்யல தான் சந்திரு சரியா கேட்க மாட்டேங்குதே சொல்லுங்க ஆண்டி நீங்க எங்க இருக்கீங்க நாங்க ராகினியை தேடி தான் பலஞ்சிட்டு இருக்கோம் ஆண்டி அவனுக்கு எங்களை தவிர சந்திரு என்ன சொல்ற ஆண்டி ஒரே சவுண்டா இருக்கு ஆண்டி சொல்லு சந்திரு சந்திரு அங்க வேற யாராவது இருக்காங்களா எங்க ஆண்டி சொல்றீங்க இங்க திருச்சிலியா
இங்க வேற யாரும் இல்ல ஆண்டி. இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். வீட்ல எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. அதனால நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். இல்ல வசந்த் ஃப்ரெண்ட் வேற யாரா தெரியுமா உனக்கு? வசந்த்க்கு நாங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டி நீங்க பேசுறது சரியா கேக்கல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி இங்க பாருப்பா. எங்க ஆண்டி? ஜஸ்ட் என்னமா சொல்ற நீ? இல்ல அங்கிள், அவங்க என்ன ஒண்ணும் பண்ணல. அதுக்காக இல்ல ஆண்டி, அவங்க என்ன மிரட்டி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அவங்க நோக்கமே வேற. சாயந்திரம் வரைக்கும் அந்த பொண்ண அடைச்சு வச்சிட்டு அப்புறம் வெளியில விட்டா பொண்ண காணும் பிரச்சனை வரும். யாரோ கடத்திட்டாங்கன்னு தேடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வயசு பொண்ணா கடத்திட்டு போனவன் எதுவும் செய்யாமையா விட்டுருப்பான்னு தப்பா பேசுவாங்க. அதை கேட்டு அந்த பிரகாஷ் அழணும் தான். உன் புருஷன் மட்டும் என் ஃப்ரெண்டு உடைக்கலையா? தில்ல இருக்குன்னா ஆம்பளையா இருந்தா அவரை திருப்பி அடிக்கணும். எதுக்கு இந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க? இல்ல சத்யா, இவனுங்களை சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். மேடம் இல்ல மேடம், போலீஸ் கேஸ் போனா இவங்க நினைச்சதுதான் மேடம் நடக்கும். மீடியா பேப்பர்னு என்னால சுவாசிக்கவே முடியல. உங்களோட ஒரே பிரச்சனை சாமி. என்னங்க நீங்க போங்க. முடியல அத்த. சம்பந்தி ஒரு ஜன்னலையாவது திறந்து விடுங்க சம்பந்தி. ஐயோ கணேசா, போய் ஜன்னலை திறந்து விடு. என் வளப்பு தப்பா போச்சே சம்பந்தி. நமக்கு எப்போதும் சில பல ஐடியாக்கள் தோணும். இன்னைக்கு ஒண்ணு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. புகை என்னது? புகை வருது. சுரேஷ் தாலி கட்டுற.
சாமி சீக்கிரம் தாளிட்டு குடுங்க. மந்திரமே முடியலையே. மந்திரம் ஓதறதுக்குள்ள விடுஞ்சிரும். சீக்கிரம். ஐயோ அக்கா வேற வழியே இல்ல. சாமி கொஞ்சம் சீக்கிரம். சாமி மந்திரத்தை சீக்கிரம் சொல்லுங்க. என்ன இந்த பைப்ல தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருது. சுரேஷ் சீக்கிரம் தாளி கட்டு. சீக்கிரம் கட்டுப்பா. அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சீக்கிரம் கட்டு சுரேஷ். சீக்கிரம் இப்ப கட்டாதே. இன்னும் மந்திரம் சொல்லி முடிக்கல. சுமாரியா என்னது யோகா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுவாமி சாமின் கூப்பிட்டு இப்ப வந்து யோ உண்டியல். இங்க பாருங்க, என்னதான் உங்ககிட்ட காசு வாங்கி இருந்தாலும் அதுக்காக இப்படி அபத்தமா பேசக்கூடாது. இந்த பா கட்டுப்பா. யோ எழுந்திரியா, யோ எழுந்திரியா. சுரேஷ் சீக்கிரம் கட்டுப்பா. ஐயோ தட்டி தட்டி கதவை உடைச்சிருவாங்க போல. அப்பா நீங்க தாளியை கட்டுங்க. அக்கா வேற வழியே இல்ல. சுரேஷ் தாளியை கட்டு. சீக்கிரம் கட்டுங்க. மத்தெல்லாம் பாத்துக்கலாம். சீக்கிரம் கட்டுப்பா. சீக்கிரம் தாளியை கட்டுங்க தம்பி. அம்மா சொல்றல்ல கட்டுங்க சுரேஷ். ஓ அப்பா உயிர்காதானே சொல்றேன். இப்ப கட்டுடா. கட்டுங்க மாப்ள. கட்டுங்க மாப்ள. அம்மா சொல்லுங்க மாப்ள. டைம் ஆயிடுச்சு போகுது சுரேஷ். சொல்லுங்க சுரேஷ். கட்டுங்க சுரேஷ். அங்கே ரொம்ப கட்டுங்க. ப்ளீஸ் மாப்ள தாளியை கட்டுங்க மாப்ள. நான் போய்க்கிறேன். மன்னிச்சிருங்க, நான் எவ்வளவோ சொன்னேன். கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னேன். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என் மேல எந்த தப்பும் இல்லை. ஜோசியம் சொன்னானு இவளை நீ திருட்டு கல்யாணம் பண்றியே. அதே ஜோசியம் சொன்னானு எதை வேணாலும் திம்பியா? என்ன இது? இப்ப என்ன நினைச்சிட்டு எனக்காக முதல் பொண்டாட்டி கேஸ் கோர்ட்ல இருக்கு. இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டுறது ஓ இஷ்டமாடா? நல்லா இருப்பியாடா நீ? தாரணி பாவம் உன்னை சும்மா விடாது. அசிங்க பிடிச்சவனே. இவ ஏதாச்சும் எனக்கு ஒண்ணுன்னு சொன்னாதான் நீ இதுக்கு சம்மதிப்பேன்னு போய் சொல்லியிருக்கா. அதை நம்பிட்டு எனக்கு நீ பிறந்துட்டு உன் புத்தி ஏண்டா இவ்வளவு கேவலமா போகுது? ஆமா, எந்நேரமும் தங்கச்சி தங்கச்சி பொண்ணுங்கன்னு அலைங்க. ஏய் பாத்தியா சுரேஷ், இப்போ உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு? என்னங்க நீங்க கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா?
பொண்ண பெத்தவங்க செய்யற காரியமா இது? ஏ இதுல என்ன இருக்கு? என் பையன் ஆசைப்பட்டான், அதுக்கு தான் இந்த கல்யாணம். ஏய் நின்னு வா. இதுக்கு மேல நீங்க அம்மா மேல கை வச்சீங்க நல்லா இருக்காது. அம்மா போய் சொல்றதவே இருக்கட்டும், ஆனா நான் ஆசைப்பட்ட பொண்ண தான் கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க. இதுல என்ன சரி தப்பு? நான் சௌமியாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க முன்னாடியே உங்க ஆசீர்வாதத்தோட அவள கல்யாணம் பண்ணிக்க போறேன். சௌமியா உட்காரு. ஏய் எனக்கே புத்தியா? பிடிங்க அங்க ப்ளீஸ் சொல்லுங்க. பிடிங்க மாப்ள அங்க வேண்டாம். சுரேஷ் என்ன பேசுற? உன் இஷ்டத்துக்கு பேசுற? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கிற இந்த நேரத்துல இப்படி யாருக்கும் தெரியாம ஊருக்கும் தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ற நீ? இத பாருங்க, நான் இவளை விரும்பறேன். இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணிக்காது என்னோட விருப்பம், இல்ல யார தலையிட முடியாது. என்ன சுரேஷ் குரல உயர்த்தற? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? என்ன மிரட்டறீங்களா? இத பார், இப்படி துடுக்கு தனமா பேசுறது சரியில்ல. இப்படி திருட்டு கல்யாணம் பண்றதா இருந்தா உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. என்ன சம்பந்தி, இவங்க கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? சும்மா மிரட்டாதீங்க. உங்க மிரட்டலுக்கு பயப்படற அளவு நான் கிடையாது. சௌமியா உட்காரு, நான் தாலி கட்டுறேன். டேய் சுரேஷ் என்னடா பண்ற? ஆண்டி என் வாழ்க்கையை எதுக்கு நாசமாக்க நினைக்கிறீங்க? என்ன சுஜாதா என்ன சொல்ற? அண்ணன் கல்யாணம் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல சுஜாதா, நீ புரியாம பேசுற. நான் உன் வாழ்க்கையை நாசமாக்கல, அதே சமயத்துல எனக்கு கௌரவம் முக்கியம். எல்லாத்துக்கும் மேல இந்த சம்பந்தத்துக்கு நான் ஏன் ஒத்துக்கிட்ட தெரியுமா? வசதி வாய்ப்புன்னு எதுவுமே பார்க்காம ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? நல்ல கௌரவமான குடும்பம்னு தானே? ஆனா உன் அண்ணன் செய்யற காரியம் அப்படி தெரியலையே. உன் அண்ணி இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ரெண்டாம் தரமா கட்டிக்க போறான். இது மட்டும் நியாயமா? நாளை பின்ன ஊர் என்ன என்ன பேசும், யார குறை சொல்லும்? உனக்காக உன் அண்ணனே விட்டு கொடுக்க தயாரா இல்ல, நான் எப்படிமா? இப்பவும் சொல்ற, இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா நீதான் என் மருமக. நினைக்கிறது சுமாரி என்னமோ பெரிய இது மாதிரி கல்யாணத்தை அவங்க என்ன நிறுத்துறது? நானே வேண்டாங்கறேன். சரோஜா என்னங்க சொல்லுங்க, அவங்க மிரட்டுவாங்க நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு வேடிக்கை பாப்பீங்க. நான் இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கணுமா? கல்யாணத்தை நிறுத்தினா நிறுத்திட்டு போட்டுமே, பெரிய சம்பந்தம் பொல்லாம் அது சம்பந்தம். சுஜாதா இவங்க மனசுல இந்த கார்த்திக் கிடைக்கலன்னா வேற இடமே உனக்கு அமையாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. விடு பாத்துக்கலாம். அம்மா என் நிலைமை தெரியாம பேசாதம்மா. இவ ஒருத்தி என்னடி பெரிய நிலைமை? என்ன இப்போ நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை கொடுத்துருக்கோம், போட்டோம். இவன் என்னடி மாப்பிள்ள? இவனை விட அருமையான மாப்பிளைய நான் உனக்கு பார்த்து வைப்பேன், உனக்கு ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஊர் உலகத்துல இல்லாத அதிசய மாப்பிள, நீ கவலையே படாத. உன் வாழ்க்கைக்கு நாங்க பொறுப்பு, நானும் அண்ணனும் இருக்கோம். இந்த பதில எனக்கு சொல்வீங்க, என் குழந்தைக்கு என்ன பதில் சொல்வீங்க? சொல்லடி இதுக்கு யார் காரணம்? தப்பு பண்ணிட்ட கார்த்திக்,
பெரிய தப்பு பண்ணிட்டேன். போச்சு, எல்லாம் போச்சு. ஊர் உலகத்துக்கு முன்னாடி என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. பிள்ளைகளை வளர்த்த தேவராஜ் பிள்ளைங்க மாதிரி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நான் நினைச்சு வளர்த்தேன். நான் வளர்த்த ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு பச்சை துரோகத்தை பண்ணிடுச்சுங்க.